சென்னையில பிளாட் தேடுறீங்களா ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க பிளாட்ஸ்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப் போர்ட்டல் ஸ்பேஸ் பை டாட் இன் இந்தியா கிளிப்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தானே நேற்று நான் சொன்னேன் அவ்வளோ கோச்சுக்கிட்டீங்க அவ்வளோ குதிச்சிங்க அப்படின்ற மாதிரி பாலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு எதனால அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருக்க பிக் பாஸ் ப்ரோமோல கேபியும் சோமும் பேசுறதெல்லாம் காமிச்சுக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து கால் சென்டர் டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா பிக் பாஸ்ல சோ என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்குள்ளேயே ரெண்டு டீமா பிரிஞ்சிருவாங்க ஒரு டீம் வந்து கால் சென்டர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இன்னொரு டீம் வந்து கஸ்டமர்ஸ் ஸோ எம்ப்ளாய்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு கால் ஒரு கான்வெர்சேஷன் நடக்கும் அதுல வந்து ஒருத்தவங்க டைரக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் பாலா பேசிக்கிட்டாங்க இல்லையா அர்ச்சனா வந்து பயங்கரமா எப்படியாவது பாலா போன் கட் பண்ணிடணுன்ற மாதிரியே பேசினாங்க பாலா வந்து பயங்கரமா எப்படியாவது அர்ச்சனா வந்து கோவ பண்ணுன்ற மாதிரியே பேசினாங்க ஸோ ரெண்டு பேர்ல வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலா ஸோ போனை கடைசி வரைக்கும் விற்காததுனால அர்ச்சனா வந்து நாமினேட் ஆனாங்க இதே மாதிரி தான் வாரம் ஃபுல்லா நடக்கும் அதாவது ரெண்டு நாள் இல்லையா சோ இதுல வந்து யார் யார்லாம் நாமினேட் ஆகிறாங்களோ அவங்கள डायरेक्टली அடுத்த வாரம் நாமினேஷன்பா அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ வந்து யார் யாருக்கும் கால் வர மாதிரி ப்ரோமோல காமிச்சிருக்காங்கனா ഗാബി சோம் ரொம்ப சில்லா கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க தார்மாரா கேட்கணும் பயங்கரமா ப்ரோவோக் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாம வீட்டு டாக் ஏன் நீங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கேபி பேரை வந்து கலாய்க்கிறாங்க அதெல்லாம் கூட ஓகே ஆனா போனை வச்சிருங்கன்னு சொன்னா வச்சிடறாங்க ஏன் தான் புரிய மாட்டேங்குது ஏன்னா போனை வைக்க கூடாது அப்படிங்கறது தானே கேம் போனை வச்சா நாமினேட் ஆகும் தெரிஞ்சே ஏன் போனை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரோமோல பார்க்கும் போதே நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கு பாலாக்கு இந்த ஒரு பாயிண்ட் போதாதா அதை புடிச்சிட்டு இதை தானே நேத்து நான் சொன்னேன் அவரை வந்து எல்லாருமே வந்து அந்த கேங்ல இருந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க நாமினேஷன்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரா நின்று விளையாட மாட்டேங்கிறாங்க எல்லாருமே இப்படி விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்தா இன்னத்துக்கு அர்த்தம் வந்து இறங்கி விளையாடணும் அவர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் தான் சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் போதும் தெரியுதுதான் இருக்க ஒரு பிளேயர் தான் பட் ஒரு சில இடத்துல வந்து கேங் அப்படிங்கறத தாண்டி வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஜாஸ்தி ஆயிடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது இப்படி கூட வச்சுக்கலாமா மேபி பாலா வந்து சிவானி கிட்ட பேசுறாங்க ரெண்டு பேரும் ஒரு கஸ்டமர் ஒரு எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணியான விஷயம் தான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படியும் இல்லாம சம்யுக்தா அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரும் பேசினா கூட இதே மாதிரி நடந்திருக்கும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாக்குறவங்களுக்கு தெரியுது ரெண்டு தனி தனி குரூப் இருக்குன்னு சொல்லி சோ அந்த ரெண்டு குரூப் குள்ளேயே யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாவே வந்து கால் இப்படி தான் போயிருக்கும் இல்லையா சோ தான் நேத்தே பிரிக்கும் போது கரெக்டா பிரிச்சுட்டாங்க எந்த குரூப் தனியா அந்த குரூப் தனியான்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க சோ அப்பதான் எதிர்க்க எதிர்க்க கேள்வி கேட்கும்ன்ற மாதிரி பட் என்ன பண்றது ஜித்தின் ரமேஷ் அண்ட் கேபி இந்த பக்கம் வந்துட்டாங்க ஆஜித் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான கொஷின் சோம்சேகர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நினைக்கிறீங்க ஏன்னா உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கு முக்கியமா பாலா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பொட்டென்சியல் இருக்கு ஆனால் அவர் விளையாடவே விட மாட்டேன்றாங்க இந்த மாதிரி அவர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தோணுது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு ஷேர் பண்ணுங்க